ஒரு 2300 வருஷத்துக்கு முன்னால் ஒருத்தர் இருந்தார், கணியன் பூங்குன்றன்னு. தஞ்சாவூர்கிட்ட அவர் எழுதினார், யாதும் ஊரே யாவரும் கேளிர், எல்லாரும் தெரியல. அதுக்கப்புறம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா சொன்னார், நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் சொல்லி கடைசியில் சொன்னார், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குப்பா, அந்த பாதையில் வந்து உனக்குன்னு எழுதியிருக்கு. நீ ஒன்டே ஒரு மேனேஜிங் டைரக்டராக போய் நிற்ப, நீ வந்து ஒரு டாக்டர் ஆக, நீ லாயர் ஆக, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்குது. அது எப்படி சொல்கிறாருன்னா, ஒரு சின்ன மழை துளி மேலே வந்து பட்டு மழை மழையாக வந்து ஒரு பெரிய மலையில் அடித்து கீழே வந்து ஒரு பெரிய காட்டாறு மாதிரி கத்திக்கிட்டு வருதான். அந்த காட்டாறில் வந்து ஒரு சின்ன சர்க்குலர் ராஃப்ட், யூனோ ராஃப்ட் புனையும்பாங்க, அந்த புனை போதான். அந்த புனை எங்கே நான் போகணும், கேன் இட் டிசைட் எனி திங், கேன் இட் டிசைட், இட் கேன் நாட் டிசைட். காட்டாறு அடிச்சுட்டு இருக்க மாதிரி அதை அடி அதை அடிச்சுட்டு தான் போகணும், ஒரு சின்ன ராஃப்ட். அதான் சொல்கிறாரு, நீர் வழிபடுவோம் புனை போல ஆறுயிர் முறை வழிபடுவோம் என திறந்தோர் கண்களின் தெரிந்தல் ஆதலின். அதனால் இது இப்படி இவரெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாரு, மாட்சியில் பெரியோர் எவ்வளோ காசு இருக்குது, மாட்சியில் பெரியோரை கண்டு பா அவ்வளோ சம்பாதிக்கிறான்டா தமிழன் அப்படி சொல்லவே மாட்டான். மாட்சியில் பெரியோரை கண்டு வியத்தலும் இளமே, சிறியோரை கண்டு இகழ்தல் அதனினும் இளமே. நம்மளோட சின்னதாக, ஏ நீ இவ்வளோ தான்டா சம்பாதிக்கிற, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு தமிழன் சொல்லவே மாட்டான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதைன்னு இருக்குது, அந்த பாதை இருக்குன்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். பகவத்கீதாவில் சொன்ன மாதிரி, கர்மண்யேவாதிகரஸ்து மா ஃபலேஷு கூடாச்சனாக, நமக்கு நம்ம கடமையை பண்ணிட்டு போவோம், என்ன நடக்குதோ ஆண்டவன் எழுதியிருக்காங்கிற ஒரு ஒரு வலிமை மனத்திடம் எல்லாருக்கும் வரணும்.